மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். சோஷியல் மீடியால நிறைய பார்த்திருப்போம், எப்படியாவது பேசி புரிய வச்சு லவ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவ புருஷன் தான்ப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மீன்ஸை சிரிச்சுட்டு நம்ம ஷேர் பண்ணிடுறோம். வெளியவங்க எல்லாருக்குமே, வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களா நடந்துக்கிறோம், அவங்க கிட்ட ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்றோம். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய நபரை நம்ம எவ்வளவு லவ் பண்றோம் அப்படிங்கறத மறைமுகமா இந்த மீம் எல்லாம் சொல்லுது அப்படிங்கறது நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஐ திங்க் இந்த படம் அது நிச்சயமா பேசும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ, அந்த வீடியோல இருந்த கப்பல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நல்லா ட்ரெஸ் பண்ணி ஜாலியா சிரிச்சு பாட்டு கேட்டுட்டு வந்தவங்க தான் அந்த இடத்துக்கு. ஆனா அவங்களுக்குள்ள சில கேள்விகள் கேட்கும் பொழுது, இவ்வளவு கேப் இருக்கா நமக்குள்ள அப்படின்னு அவங்க உணர்ந்தது மட்டும் இல்லாம அந்த வீடியோ பாக்குற எவ்வளவு பேர் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படம் பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த கேப் எல்லாத்தையும் பிரிட்ஜ் பண்ணோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார், நிறைய லாயர்ஸ்க்கு வேலை குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. யார் யாரெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களோ இல்ல பிரிஞ்சிடலாம் முடிவு எடுத்திருக்காங்களோ அந்த முடிவை வித்ட்ரா பண்ணிப்பாங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கான்பிடன்ஸ் இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது, ஆஸ் அ உமன் நாட் ஆஸ் அன் ஆங்கர் ஆஸ் அ உமன் நிச்சயமா அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்களை வெல்கம் பண்றதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் ஹிஸ்டரி அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த படம் குறித்து நீங்க சில வார்த்தைகள், பல வார்த்தைகள் பேசணும் என நிறைய அனுபவம் இருக்கும். லெட்ஸ் வெல்கம் யுவராஜ் தயாலன் அவர்கள். நீங்க சொல்றதுதான் பிரபு சார் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சொல்றாரு. சண்டே அதுமா மத்தியானம் ஃபோன் பண்ணி ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், ஒரு 100 டிவோர்ஸ் கேசஸ் ஆகுது இது தடுத்துரும் அப்படின்னாரு. ஸோ எனவே பார்ப்பறம் தான் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், மேடையில் இருக்கிறவங்களை உருவாக்குற உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எங்கிருந்து எதை 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 பற்றி பேசுறதுன்னு நான் யோசித்தேன். 8 நிமிஷம் கேப் வீடியோ பற்றி பேசுறதா, இல்லை என்னோடய 8 வருஷம் கேப்பை பற்றி பேசுறதா அப்படின்ட்டு காலை வருது நான் யோசித்தேன். யோசிச்சுட்டு சரி இந்த மேடையை வந்து நான் கரெக்டாக பேசணும் அப்படின்ற மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மேடை நான் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏறுறேன், இதே மேடையிலேருந்து நான் வெளியே போனேன், இதே மேடைக்கு நான் திரும்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏறுறதுனால இங்கே வந்து இந்த மேடையில் நான் சரியாக பேசணும் அப்படின்னு மட்டும் நான் முடிவு பண்ணேன். அப்போது என்னை பற்றி எதை பற்றி பேசலாம், சரி என்னோடய டீமில் ஒர்க் பண்ண எல்லாரும் அவங்கள வந்து தேங்க் பண்ணி பேசலாமா அப்படின்னா, இல்லை நான் அதை வந்து சக்ஸஸ் மீட்டில் தான் பேசுவேன். என்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர் டைரக்டருக்கு படம் கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸை போயிருந்து பேசணுமா, அவங்க தைரியத்தை பாராட்டணுமா அப்படின்னா நான் என்னோடய வெற்றியை தான் அவங்களுக்கு பரிசாளிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் சரி எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் இதான் யோசிக்கும் போது ஒரு விஷயம், என்னை தூங்கவே விடலை 8 வருஷமா, நான் அதை பற்றி தான் பேசணும்னு முடிவு பண்ணேன். அது என்னன்னா, இந்திய மேடையில் இங்கே எத்தனை பேர் எலியோட ப்ரெஸ் ஷோவுக்கு வந்திருந்தீங்கன்னு தெரில, அங்கெல்லாம் தெரியும். ஸோ எலியோட ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்துச்சு. அந்த ஷோவில் படம் முடியும் போது நானும் வடிவேலனும் வெளியே நின்றுருந்தோம். யூஸ்வலாக ஒரு ப்ரெஸ் ஷோ முடிஞ்சால் எல்லோரும் வெளியே வருவாங்க, அன்றைக்கி யாரும் வரல. சரி நானும் வடிவேலனும் உள்ளே வந்தோம், உள்ளே வந்துட்டு ஏறினோம். ஏறி ரெண்டு பேர் நின்றுருந்தோம், யாரும் எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, சைலண்ட்டாக இருந்தீங்க. இப்போ வடிவேலன் வந்து எங்கிட்ட, தம்பி படம் எப்படி இருந்துச்சுன்னு கேளுனார். நான் எப்படி படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு ஒரு மயான அமைதி அது, அந்த மாதிரி ஒரு அமைதியை வந்து நான் என் லைஃப்பில் சில படங்களில் பார்த்துருக்கேன். பாலா சரோட பரதேசி, அமீர் சரோட பருத்திவீரன், மிஷ்கின் சரோட அஞ்சாதே, சேரன் சார் படங்களில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அமைதியை நான் என்னோடய படத்தில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு படம் முடிஞ்சு அந்த க்ரௌட் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, உலக புகழ்பெற்ற ஒரு படமாக இருக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் ரெண்டாவது காரணத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நானும் வடிவேல் சரும் காரில் போகிறோம். எனக்கு இந்த பிரசாத் வெட்டு வெளியே போய் அந்த காவேரி ஸ்ட்ரீட்டில் நுழையிறதுக்குள்ளேயே எனக்கு ஏதோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்டு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆனால் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கள் நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். ரொம்ப தூரம் நடந்து தான் போனேன், போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் சினிமா விட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தூக்கமே வரல. என்னன்னா அந்த அந்த நாள் ஒரு அமைதி இருந்துச்சு இல்லைங்க,
அந்த அமைதி வந்து என்னை கொன்றுச்சு. அதனால் எனக்கு எனக்கு என்னென்னா, இந்த கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இளைஞ வேண்டும்னு ஒரு வரி இருக்குல்ல, அது மாதிரி உங்களோட 3 மணி நேரத்தை நான் கடன் வாங்கிட்டு அதை திரும்ப தர முடியலன்ட்டு ரொம்ப 8 வருஷம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயருக்கு எனக்கு என்ன, நானும் ட்ரை பண்ணுறேன் முடியல. அந்த நான் எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்து உங்களுக்கு உங்ககிட்ட அதை காட்டிடணும் அப்படின்ட்டு 1 வருஷமாக பிளான் பண்ணுறேன், முடியல. அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, என்னோடய காலேஜ் சீனியர் கமல்தாஸ் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேனாரு, நேரில் நான் எதுவும் பண்ணல அப்படின்னேன். இல்லை படம் பண்ணுறியா இல்லையானாரு, இல்லை நான் படம் பண்ணுறதா இல்லை அப்படின்னேன். சரி என்ன பண்ணு, இந்த டி நகரில் இந்த இடத்துக்கு 8 மணிக்கு வந்துரு அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க் கொடுத்தாரு. அந்த லேண்ட்மார்க்கு நான் வந்துட்டேன். அவர்கிட்ட நான் எதுக்கு வரேன், என்ன காரணம்லாம் எதுவும் கேட்கல, நான் அவர் மாதிரி எனக்கு அவ்வளோ மரியாதை, நான் அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்தார். வந்துட்டு அது ஒரு 3 மாடி பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் ஒரு 3வது மாடிக்கு நான் கூப்பிட்டு போனார். ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் நுழையிறேன். நுழையும் போது ரிசப்ஷனில் எதிர்க்க சில போஸ்டர்ஸ் இருந்துச்சு, மாயா மாநகரம் மெட்ராஸ். எனக்கு அப்போ தான் தெரியும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பேனிக் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நுழையும் போது இல்லை, ரொம்ப பேனிக் ஆகிட்டு நான் அங்கேருந்து இல்லை இல்லை நான் வரல உள்ளே வரலன்னு சொல்லி நான் போகிறேன். அவர் எனக்கு கையை பிடிச்சி தர தரம் கூப்பிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சார். அந்த ரூமில் வந்து தங்கப்பிரபாகர் சார் இருந்தார். உட்கார வச்சுட்டு, இவன் தான் யுவராஜ், இவன் 3 படம் பண்ணியிருக்கான், இவனுக்கு நீங்கள் படம் கொடுக்கணும் அப்படின்னாரு. அவருக்கும் ஒன்றும் புரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. அப்போது எனக்கு என்னென்னா, நான் உடனே, சார் எனக்கு தெரியாது சார், இவர் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாருன்னு தெரியாது, ஒரு ப்ரொடியூசர் பார்க்க கூப்பிட்டு வர்றேன்னு தெரியாது, நான் உங்ககிட்ட படம் கேட்க வரல, நான் கிளம்புறேன் சார், நான் உங்களை எம்பாரஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். அவர் வந்து எல்லாம் உட்காருங்க, எனக்கு என்னென்னா, அந்த 1 இயரில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து அவ்வளோ அவமானங்கள், எனக்கு அதுலேருந்து ஓடி நான் ஒழிஞ்சிட்டேன். எனக்கு இந்த அவமானமே வேணான்னு சொல்லிட்டு நான் ஓடி நான் ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை திரும்ப கூப்பிட்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட உட்கார வைக்கும் போதில் எங்கே அந்த அவமானத்தை திரும்ப பார்த்துருவணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸோ ஆனால் சரி அப்படின்னு பேசினார். பேசும்போது ஒரு 2 மினிட்ஸில் ஒரு விஷயம் சொன்னார், இவரா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதை மறந்துடுங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுக்கு ஒரு கரெக்டாக பதில் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம படம் பண்ணலாம் சொன்னார். சரி எனக்கு எனக்கு நான் அது அது ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு 1 வாரம் இருந்துச்சு அந்த சந்தோஷம், வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லை, சரி நம்மளும் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன். ஆனால் அந்த 1 வாரத்தில் எனக்கு அந்த அந்த மோட்டிவேஷனே வந்து ஒரு டவுட்டாக மாறிடுச்சு. நமக்கு உண்மையிலே படம் தருவாங்களா, இல்லை சும்மா எதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசி அனுப்பிட்டாங்களா, இந்த டவுட்லேயே நான் வந்து வாங்கிட்டுருக்கேன், என்னால் எழுத முடியல, இந்த மாதிரி ஒரு டவுட்லேயே எனக்கு ஒரு 1 வருஷம் போயிடுச்சு. அடுத்து இந்த டவுட்டில் வந்து அந்த கம்பெனிலேருந்து எனக்கு 3 தடவை கால் பண்ணாங்க. கிருஷ்ணா தான் ஃபோன் பண்ணுவார், அங்கே ஈபி அவர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கதை முடிச்சிட்டிங்களான்னு கேட்டார், கதை எழுதிட்டுருக்கீங்களான்னு கேட்டார் அப்படின்னா. எனக்கு உண்மையிலே புரியல, என்னடா இவங்க சும்மா சும்மா ஃபோன் பண்ணி என்னை வந்து ஃபோன் பண்ணி கதை ரெடியா கதை ரெடியான்னு கேட்குறாங்க. எனக்கு என்னை எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேறுனா இண்டஸ்ட்ரியல் டைரக்டர் இல்லையா, கதை இல்லையா, எதுக்கு எனக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமாக நானும் வந்து யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் உண்மையாகவே அந்த 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி உண்மையாகவே எனக்கு வந்து படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கதையை ஆரம்பித்தோம். அந்த கதையை 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்படி ஆரம்பித்து இங்கே வந்தோம். எனக்கு அப்போ கூட நான் கிருஷ்ணகிட்ட கேட்பேன், கிருஷ்ணா இந்த மாதிரி எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு புரியல அப்படின்னப்போ, இல்லைங்க பிரபாகர் சார் உங்ககிட்ட ஒரு ஏதோ ஒரு ஃபயர் பார்த்துருக்காரு, ஏதோ ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஐயோ நானே சாம்பல் ஐபி உட்காந்துருக்கேன், என்கிட்ட என்னையா ஃபயர் இருக்குது நீ பார்க்கறதுக்கு, இல்லைங்க அப்படின்னு சொன்னார். இல்லை உங்ககிட்ட ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னாரு. ரொம்ப புஷ் பண்ணாங்க, எனக்கு உண்மையை சொல்லணுனாங்க, இந்த பேக் டு பேக் ஃப்ரம் ஆஷஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு கங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துருக்காங்க, அதை ஊதி கொஞ்சம் விறகுலாம் போட்டு ஒரு எனக்கு வந்து டெஃபினட்டாக பிரபாகர் சார், கிருஷ்ணா, கமல்தாஸ், அதுக்கப்புறம் நான் மீட் பண்ண இவங்க பிரபு சார், பிரகாஷ் சார் பற்றிலாம் நான் இன்னொரு மேடையில் நிறைய பேசணும். இப்போ அந்த அந்த மொமெண்ட்டில் இல்லை, இவங்க எல்லோரும் 3 பேரும் என்னைய மோட்டிவேட் பண்ணி ஒரு சின்ன கங்குலேருந்து எப்படி ஒரு பெரிய நெருப்பை மூட்ட முடியுமோ அப்படி மூட்டி என்னை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி அது. எனக்கு அந்தனன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், கலைத்தாய் வந்து என்றைக்குமே டேலண்ட்டை விட்டுற மாட்டாங்க, கூப்பிட்டுப்பாங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சில் பேசியிருந்தார். அது வந்து நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு அவர் பேசுகிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நான் உணர்ந்தேன், வேணான்னு போகிற ஒருத்தனை கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக வந்து படம் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது இந்த தடவை சினிமா எனக்கு சூஸ் பண்ணதுன்னு அர்த்தம், நான் அதுக்கு ரொம்ப நேர்மையாக இருப்பேன், என்னோடய நேர்மையை நான் காட்டுறேன், மக்களாக
நீங்க நேர்மையா இருங்க. சும்மா இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் எழுதுறீங்க, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாரும் சொல்றேன். ஆஸ் ஆடியன்ஸா நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு கத்தி இல்ல சண்டை இல்ல இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா பண்றீங்க அப்படிலாம் எழுதுறீங்க. நான் நாளைக்கு 60 எடுக்குமா வேணாமான்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த படத்தை வெறும் கமெண்ட்ல பாராட்டாம நீங்க தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தாதான் நான் நாளைக்கு கத்தி எடுக்காம இருப்பேன். ஸோ கத்தி எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் நீங்க தியேட்டருக்கு வர்றதுல தான் இருக்கு. ப்ளஸ் நான் சும்மா ஒன்றும் உங்களுக்கு கூப்பிடல, நீங்க கொடுக்குற டிக்கெட்டுக்கு வேல்யூபுளா 150 ரூபாய்க்கு வேல்யூபுளா கேப்னு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து உங்களை ஏதோ ஒரு எமோஷன் டிரைவ் நான் பண்ண வச்சோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாகவும் அதை தாண்டியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இது வந்து நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணுமோ இல்லை நாங்கள் பண்ண எஃபெக்ட்டுக்கோ உங்களை எமோஷனலாக ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு இல்லை, அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தியேட்டருக்கு வந்து பாருங்கள் படத்தை. அக்டோபர் 6th ஃபர்ஸ்ட் ஷோவில் நான் உங்களை எதிர்பார்ப்பேன். ரொம்ப நன்றி. முக்கியமாக லாஸ்ட் ப்ரெஸ் ஷோவில் நான் ரொம்ப உங்களை காயப்படுத்திட்டேன், அந்த 3 மணி நேரத்தை இந்த ப்ரெஸ் ஷோவில் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். ஃபேமிலியோடு நீங்கள் எல்லோரும் வரணும். ரொம்ப நன்றி. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.